Warm welcome to all. Unit number 2, poem number 4, that is module number 4. Title of the poem is The Death of the Bird. The Death of the Bird is a poem is written by A.D. Hope. Okay, let's go into the stanzas of the poem. The title, The Death of the Bird. So death means irappu, bad means you already know it is paravai, Tamil la paravai na bird nu solluvom. So the death of the bird appadina or paravaiyoda irappu eppadi la nadakkudhu appindrada indha poem la nama paaka porom. Stanza number 1. For every bird there is this last migration, once more the cooling year kindles her heart with a warm passage to the summer station. Love breaks the course in lights across the chart. So in the first paragraph la oru migration ala bird oda life la enna enna nadakkudhu appdinu. Migration appdina enna na oru edatha vittittu namma innor edathukku porom illaya adha da migration nu solluvom. Adhaavadhu ipo nammaloada life la vandu oru veetla kudi irupom andha veeda kaali pannittu vera edathukku namma povom illaya அதுதான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பறவையோட லைஃப்ல மைக்ரேஷன் அப்படின்னா என்னன்னா அது சம்மருக்கு ஏதோ ஒரு பிளேஸ்ல கூடு கட்டி வாழும், அடுத்து விண்டர் சீசனுக்கு வேற இடத்துல போய் கூடு கட்டி வாழும் இல்லையா, அதுதான் அது மைக்ரேஷன் சொல்றாங்க. பறவையோட மைக்ரேஷன் எதுனா ஒவ்வொரு சீசனுக்கும் அது ஒவ்வொரு இடமா இடம் பெயர்ந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதுதான் மைக்ரேஷன் சொல்றாங்க. ஃபார் எவ்ரி பேர்ட் தேர் இஸ் திஸ் லாஸ்ட் மைக்ரேஷன். ஸோ லைஃப்பில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மைக்ரேஷன் நடக்குது, பட் லாஸ்ட் மைக்ரேஷன் அப்படின்றது பூமின்ற ஒரு இடத்த விட்டுட்டு ஏதோ சொர்க்கமோ நரகமோ அப்படின்ற ஒரு நிரந்தரமான இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது இல்லையா பறவை, அதை தான் லாஸ்ட் மைக்ரேஷன் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம செத்து போக போகிறோன்ற ஸ்டேஜில் ஒரு பறவைக்கு என்னென்னலாம் தோணும் அப்படின்றதான் நெக்ஸ்ட் லைன்லலாம் இருக்குது. ஒன்ஸ் மோர் த கூலிங் இயர் கிண்டில்ஸ் ஹெர் ஹார்ட். ஸோ இறந்து போகிற நேரம் ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் நடந்த அழகான நினைவுகளை நினச்சி பார்ப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பேர்டும் அதோட லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், கூலிங் ஹெர் கூலிங் இயர் கிண்டில்ஸ் கிண்டில்ஸ்னால் தூண்டி விடுறது, அதோட இதயத்தில் நம்ம இவ்வளோ நாள் எப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்றத தூண்டி விடுதான். வித் எ வார்ம் பர்சேஜ் டு த சம்மர் ஸ்டேஷன், லவ் பிரிக்ஸ் த கோர்ஸ் இன் லைட்ஸ் அக்ராஸ் த சார்ட். அக்ராஸ் த சார்ட் அப்படின்றது அதோட வாழ்க்கை அப்படின்ற ஒரு சார்ட்டில், அதோட வாழ்க்கையில் வார்ம் பர்சேஜ் அப்படின்னா பாய் சொல்கிறது. ஒரு சம்மர் ஸ்டேஷனில் இருந்து நான் பாய் சொல்லி ஒரு விண்டர் ஸ்டேஷனுக்கு போகும்போது என்னோடய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு வந்து அது சாக போகிற தருவாயில் நினச்சி பார்க்குது. ஓகே, ஸ்டான்ஸா நம்பர் 2. இயர் ஆஃப்டர் இயர் A speck on the map divided by a whole hemisphere summons her to come. Season after season, sure and safely guided, going away, she is also coming home. So, speck அப்படின்னா மேப்பில் இருக்க ஒரு சின்ன பகுதியை தான், ஒரு சிறு புள்ளி மாதிரி இருக்க தான் ஸ்பெக் அப்படின்னு சொல்லுவோம். பூமின்றதே ஒரு ஹெமிஸ்பியர் தான், அந்த ஹெமிஸ்பியரில் ஒவ்வொரு வருஷமும் என்னோட பிளேஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. சம்மான்ஸ் ஹெர் டு கம், சம்மான்னா கூப்பிடுறது, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடம் என்னை வாவான்னு கூப்பிடுது. அந்த சீசன் ஆஃப்டர் சீசன், சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட எனக்கு கைட் பண்ண சில என்னோட கம்பேனியன்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து கோயிங் அவே, நான் அந்த இடத்த விட்டு போகிறேன். ஷீ இஸ் ஆல்சோ கம்மிங் ஹோம், நான் இடத்த விட்டு போனாலும் இன்னொரு இடம் தான் இன்னொரு இடத்த தேடி தான் நான் போகிறேன். ஸோ நான் ஒரு இடத்துல இருந்து போகிறதையும் என்னோட வீடாக தான் நினைக்கிறேன், நான் எந்த இடத்துக்கு போகிறேனோ அதை நான் வீடாக தான் நினைக்கிறேன், வருஷ வருஷம் என்னோட வாழ்க்கை இப்படி தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேர்டு சொல்கிற மாதிரி இதெல்லாம். அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸா, அண்ட் பீயிங் ஹோம் மெமரி பிகம்ஸ் எ பேஷன் வித் விச் ஷி ஃபீட்ஸ் ஹெர் ப்ரூட் அண்ட் ஸ்ட்ராஸ் ஹெர் நெஸ்ட் அவேர் ஆஃப் கோஸ் தட் ஹாண்ட் த ஹார்ட்ஸ் பொசிஷன் அண்ட் எக்ஸைல்டு லவ் மார்னிங் வித் இன் த பிரெஸ்ட். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் இடம் மாதிரி இடம் மாறி மாறி ஏதோ ஒரு இடத்துல போய் இருக்கேன், அப்போ அண்டு பீயிங் ஹோம், பீயிங் ஹோம்னா வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் வீட்டில் இருக்கிற நேரம் ஐ வில் பி ஹாப்பி,
பட் நான் வெளியே உணவு தேடி என்னோட ப்ரூட்னா அதோட குஞ்சுகள் அதுக்கெல்லாம் நான் உணவு தேடி போகும்போதோ இல்லை ஸ்ட்ரா சிகர் நெட்டு கூடு கட்டுறதுக்கு தேவையான ஸ்ட்ரா வைக்கோல் சொல்லுவோம்ல அதெல்லாம் நான் தேடி போகிற நேரமும் வந்து என்னோட ஹார்ட் வந்து ஒரு நிலைமையில இருக்காது. ஏன் அப்படின்னா தேர்ட் லைன்ல இருக்குல்லையா, அவேர் ஆஃப் கோஸ்ட் தட் ஹாண்ட் த ஹார்ட்ஸ் பொசிஷன் அண்ட் எக்ஸைல் த லவ் மார்னிங் வித் இன் த பிரெஸ்ட். ஸோ ஒவ்வொரு தடவை இறந்தடி போகும்போதும் வைக்கோல் தேடி நான் போகும்போதும் ஒருவேளை ஏதாவது ஒரு தீங்கு வந்து என்னோட குஞ்சுகளுக்கு நிகழ்ந்துருமோ, ஏதாவது பறவை வந்து தூக்கிட்டு போயிருமோ, இல்லை பாம்பு வந்து கொத்திருமோ அப்படின்னு மனசில் மார்னிங்னா வருத்தப்படுறது அப்படின்ட்டு என்னோட பிரஸ் வித் மார்னிங் வித் இன் த பிரஸ்ட் என்னோட நெஞ்சு ஃபுல்லாக கணத்துக்கிட்டு தான் என்னோட பறவைகளுக்கு நான் உணவு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இவ்வளோ சீசன் ஆஃப்டர் சீசன் நான் நிறையா இடம் மூவ் ஆகியும் எனக்குன்னு ஒரு சேஃப்டினஸ் இல்லை அப்படின்றதா இந்த பேராகிராஃபில் சொல்லுது. தென் ஸ்டான்ஸா நம்பர் 4, த சாண்ட்ஸ் ஆர் கிரீன் வித் எ மிரேஜ் ஆஃப் வேலிஸ் த பாம் ட்ரீ காஸ் எ ஷேடோ நாட் இட்ஸ் ஓன் டவுன் த லாங் ஆர்கிட்ரேவ் ஆஃப் டெம்பிள் ஆர் பேலஸ் ப்ளோஸ் எ கூல் ஏர் ஃப்ரம் மூர்லேண்ட் ஸ்கேப்ஸ் ஆஃப் ஸ்டோன். ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி இற தேடி போகுது இல்லையா அதோட குஞ்சுகளுக்கு, அப்போ அதுக்கு என்ன கஷ்டம் நடக்குது, அதாவது ஆல்ரெடி மனசில் ஃபீலிங்கோடு தான் போகுது, திரும்ப வரும்போது நம்மளோட பேர்ட்ஸ்லாம் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற ஃபீலிங் ஆல்ரெடி இருக்குது. பட் இற தேடி போகிற இடத்துல என்ன நினைக்குதான், த சாண்ட்ஸ் ஆர் கிரீன் வித் எ மிரேஜ் ஆஃப் வேலிஸ். மிரேஜ் அப்படின்னா நம்ம தமிழில் காணல் நீர் சொல்லுவோம்ல, தூரத்துலேருந்து பார்க்க இருக்கிற மாதிரியே இருக்கும், பக்கத்தில் போய் பார்த்தோன்னா அது இருக்காது, அதுதான் காணல் நீர்னு சொல்லுவோம். இங்கே மிரேஜ் ஆஃப் வேலிஸ், ஸோ சாண்ட்ஸ் ஆர் கிரீனாக நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே நிழல் பரப்பு ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், நானும் ஏதோ வேலி தான் இருக்குது, வேலினா வயல்வெளி தான் இருக்குது, நமக்கு ஏதோ ஃபுட்டு கிடைக்க போதுன்னு போய் அங்கே போய் பார்த்தா காணல் நீர் மாதிரி அந்த வயல்வெளியும் பச்சை கலரில் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ எனக்கு உணவு தேடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. த பாம் ட்ரீ காஸ் எ ஷேடோ, பாம் ட்ரீனா பனைமரம், சரி ஓகே நமக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கல, ஏதாவது ஒரு நிழலில் நம்ம நிற்போம் அப்படின்னு நான் போனாலும் பாம் ட்ரீல வந்து நிழல் இருக்கமான்னு இருக்கு. நான் பக்கத்தில் போய் பார்த்தேன் அப்படின்னா டவுன் த லாங் ஆர்கிட்ரேவ், ஆர்கிட்ரேவ்னா கட்டிடக்கலை, ஒரு சிறந்த கட்டிடக்கலைனால கட்டிடக்கலைஞரால் கட்டப்பட்ட ஒரு கோவிலோ இல்லை பேலஸ், அங்கே இருக்கிற ஏதோ ஒரு கோவில் இல்லை பேலஸோட நிழல் தான் அந்த பனைமரத்துக்கு கீழே இருக்கு, அங்கேயும் போய் நான் ஏமாந்து தான் போகிறேன். ஓய்வெடுக்க போகணும்னு போனாலும் நான் ஏமாந்து தான் போகிறேன், சாப்பாடு தேடி போனாலும் நான் ஏமாந்து தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லு. இந்த லாஸ்ட் லைன் என்னென்னா, ப்ளோஸ் எ கூல் ஏர் ஃப்ரம் மூர்லேண்ட் ஸ்கேப்ஸ் ஆஃப் ஸ்டோன். மூர்லேண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு நிலப்பரப்பை நம்ம 100% சொல்கிறோம், அதில் 35% வந்து ஃபுல்லாக மழை தான் இருக்குது அப்படின்னா அதை மூர்லேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட மூர்லேண்டில் இருக்கிற ஸ்கேப்ஸ்னால் செங்குத்து மலை, செங்குத்து மலையினால் நிறைஞ்ச கல்லாக இருக்கிற மலையை குடஞ்சோ இல்லை அந்த மலையில் இருக்க கல்லை வச்சோ கட்டின கோவிலோட நிழல் பனைமரத்து மேலே விழுகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டான்ஸா நம்பர் 4. தென் ஸ்டான்ஸா நம்பர் 5, சாரி ஃபார் த டிலே, ஸ்டான்ஸா நம்பர் 5, அண்ட் டே பை டே த விஸ்பர் ஆஃப் லவ் grows stronger, the delicate voice more urgent with whisper, custom and fear constraining her no longer drives her at last on the ways leagues of air. So இதில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, and day by day the whisper of love grows stronger. ஸோ நான் உணவு தேட போனாலும் எனக்கு கஷ்டம், சரி இழப்பார ஒரு நிழலில் போய் நிற்போனாலும் எனக்கு அது ஏமாற்றமாக தான் இருக்குது. இவ்வளோ இருந்தாலும் நாள் கூட கூட எனக்கு வந்து என்னோடய லைஃப் மேலே இருக்கிற லவ் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே தான் போகுது. த டெலிகேட் வாய்ஸ் மோர் அர்ஜென்ட் வித் டிஸ்பேர், ஸோ என்னோட லைஃப்பில் இவ்வளோ நடந்தாலும் நான் வந்து எதை நினச்சி வருத்தப்படுறது கிடையாது. ஒரு பக்கம் கஸ்டம் அண்ட் ஃபியர் கன்ஸ்ட்ரைனிங் ஹர் நோ லாங்கர், ஒரு பக்கம் எனக்கு பயமா இருந்தாலும் இனிமேல் இந்த பயத்தெல்லாம் வச்சு என்ன பண்ண நம்மளால வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வருது. அந்த லாஸ்ட் லைன்ல அதான் சொல்றாங்க, ட்ரைவ்ஸ் ஹெர் அட் லாஸ்ட் அண்ட் த வேஸ்ட் லீக்ஸ் ஆஃப் ஏர். ஸோ அது எல்லாத்தையும் நான் கன்சிடர் பண்ணாம நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு திரும்ப நான் பறந்து போக தான் ஆசைப்படுறேன், பறந்து போய்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு இதுவரை அதோட கஷ்டத்தை சொல்லிட்டு, அடுத்து அதோட கஷ்டத்துல இருந்து அது என்ன பாசிட்டிவா பாக்குது
அப்படின்றத ஸ்டான்ஸா நம்பர் ஃபைவ்ல சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டான்ஸா நம்பர் சிக்ஸ், எ வேனிஷிங் ஸ்பெக் இன் தோஸ் இன்னேன் டொமினியன்ஸ் சிங்கிள் அண்ட் ஃப்ரை அன்சர்டைன் ஆஃப் ஹர் பிளேஸ் அலோன் இன் த பிரைட் ஹாஸ்ட் ஆஃப் ஹர் கம்பானியன்ஸ் லாஸ்ட் இன் த ப்ளூ அன்ஃப்ரெண்ட்லினஸ் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ இதில் எ வேனிஷிங் ஸ்பெக், வேனிஷ்னாலே மறைஞ்சு போகிறது, அழிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். எ வேனிஷிங் ஸ்பெக் இன் தோஸ் இன்னேன் டொமினியன்ஸ், ஸ்பெக்னா ஒரு சின்ன புள்ளின்னு சொன்னேன்ல, நான் எந்தெந்த இடத்துலலாம் தங்கியிருக்கேனோ அந்தந்த இடம்லாம் அழிஞ்சு போகிறதுனால தான் நான் வேறு இடத்துக்கு தங்கி போகிறேன். அப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது நான் சிங்கிளாக இருக்கேன், ஃப்ரைல்னா பயம், ஒரு பயத்தோட தனிமையோட அன்சர்டைன் ஆஃப் ஒரு பிளேஸு, ஒரு பிளேஸில் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த இடம் எனக்கு சொந்தமானதா, நாளைக்கு நான் இந்த இடத்துல இருக்க முடியுமா, ஏன்னா அது மேபி இற தேடி போகலாம், திரும்பி வந்து பார்த்தா அது கூடு கட்டி வச்சுருந்த மரம் அழிஞ்சு போயிடலாம், மனுஷங்க வெட்டிடலாம். ஸோ அன்சர்டைன் ஆஃப் ஹர் பிளேஸ், நான் அது இந்த இடம் எனக்கு சொந்தமானதா, என்னால் இருக்க முடியுமான்றது கூட எனக்கு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு தனிமையில் ஒரு பயத்தோடு தான் நான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன். அலோன் இன் த பிரைட் ஹாஸ்ட் ஆஃப் ஹர் கம்பானியன்ஸ், அந்த பறவைக்குன்னு சில கம்பானியன்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்துட்டு தனிமையில் நான் வாழ்ந்தேன், அவங்க கூட சேர்ந்து இருந்தாலும் நான் வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் இன் த ப்ளூ அன்ஃப்ரெண்ட்லினஸ் ஆஃப் ஸ்பேஸ், ஸோ ஸ்பேஸில், ஸ்பேஸ்னா வானம், வானத்தில் என்ன கலர் இருக்கும், ப்ளூ. ஒரு பறவைக்கு பறக்கிறதுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக இருக்கும், ஸோ அந்த ப்ளூ கலரை பார்த்து பார்த்து ஒயர ஒயர பறக்கும்னு சொல்லுவாங்க. பட் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் நினச்சி நினச்சி பார்க்கும்போது பறக்கிறது கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாத மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் எப்போல்லாம் பறக்கிறேனோ அப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் ஸ்டான்ஸா நம்பர் செவன், சி ஃபீல்ஸ் இட் க்ளோஸ் நவ் த அப்பாயிண்டட் சீசன் த இன்விசிபிள் த்ரெட் இஸ் புரோக்கன் அஸ் சி ஃப்ளைஸ் சடன்லி வித்தவுட் வார்னிங் வித்தவுட் ரீசன் suddenly without warning without reason the skiding spark of instinct wings and dies. So idella adu nenacha paathite irukudu adukaduthe she feels it close now adha adoda it indradhu inda edathila death ah kurikudu namakku irappu vandiruchu nammoda odambukku romba mudiyala abindradhu feel panna aarambikudu the invisible thread invisible na kannukku theriyada thread na oru kashtam sogam abdi ஏதோ ஒன்று வந்து என்னோட மனசை உடைக்குது, நான் இருந்தாலும் பறக்க முயற்சி பண்ணுறேன், என்னால் பறக்க முடியலை. வித்தவுட் வார்னிங் வித்தவுட் ரீசன் த ஸ்கைடிங் பார்க் ஆஃப் இன்ஸ்டிங்க்ட், ஸோ என்ன காரணம்னே தெரில திடீர்னு என்னால் பறக்கவே முடியலை, என்னோட விங்ஸ், விங்ஸ்னால் பறக்கிறது தானே, இறக்கை தானே, ஸோ அதை வச்சு என்னால் பறக்கவே முடியலை, ஏதோ இறந்து போனோமானி ஒரு ஃபீல் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பேர்டுக்கு வர்ற ஃபீலிங்கை போயிட் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த பேராகிராஃபில் திரும்ப சொல்கிறேன், ஏதோ ஒன்று எனக்கு இறப்பு பக்கத்தில் வந்துருச்சுன்னு எனக்கு புரியுது, எப்படியாவது பறக்கணும் நான் முயற்சி பண்ணுறேன், பட் என்ன காரணம்னே தெரில என்னால் பறக்கவே முடியலை அப்படின்னு சொல்லுது. தென் ஸ்டான்ஸா நம்பர் எயிட், ட்ரை அஷி வில் த ட்ராக்லெஸ் வேர்ல்ட் டெலிவர்ஸ் நோ வே த வைல்டர்னஸ் ஆஃப் லைட் நோ சைன் த இம்மென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மேப் ஆஃப் ஹில்ஸ் அண்ட் ரிவர்ஸ் மார்க்ஸ் ஹெர் ஸ்மால் விஸ்டம் வித் இட்ஸ் வேஸ்ட் டிசைன். ஸோ இந்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருந்தாலும் நான் என்னால் பறக்க முடியலை, என் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு, இருந்தாலும் ட்ரை அஷி வில், அந்த பேர்டால் பறக்க முடியலைனாலும் அதோட முடிஞ்ச அளவுக்கு அதோட வில் பவரை யூஸ் பண்ணி அது பறக்கவே ட்ரை பண்ணுது. த ட்ராக்லெஸ் வேர்ல்ட் டெலிவர்ஸ் நோ வே, ஸோ இந்த உலகத்தில் எனக்குன்னு ஒரு ட்ராக்கை இதுவரை நான் உருவாக்கவே இல்லை, எனக்குன்னு ஒரு ட்ராக் இந்த உலகத்தில் நான் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தும் எனக்குன்னு ஒரு ட்ராக் நான் உருவாக்கலை, இந்த உலகத்தில் இவ்வளோ வைல்டான வெளிச்சம் இருக்குது, பட் அந்த வெளிச்சமான உலகத்தில் நான் என்ன சாதிச்சேன்னு கேட்டால் அதுக்கான எந்த அறிகுறிகளும் இல்லை. த இம்மென்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் மேப் ஆஃப் ஹில்ஸ் அண்ட் ரிவர்ஸ், ஸோ ஹில் எப்படி இருக்கும், ஒரே ஷேப்பில் இருக்காது, ஹில்லானது மலை அது ஒரே ஷேப்பில் இருக்காது, ஒவ்வொன்றும் அதுக்கேற்ற மாதிரி, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ஒரே ஸ்மூத்தாக இருக்காது, ரிவரும் அதே மாதிரி தான், ஒரு இடத்துல ப்ராடாக போகும் ஒரு இடத்துல வைடாக போகும் அந்த மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு மேப்பில் நம்ம ஹில்லையும் ரிவரையும் பார்த்தோம்னா எப்படி அது அன்இவனாக இருக்கோ அதில் இருந்து என்னோட லைஃப்பில் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து ஒரு சின்ன விஷயம். நம்ம லைஃப்ன்றது ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்கும். ஸோ அதை ஏற்றத்தாழ்வுன்றதை அதை தெரிஞ்சதுன்னா மைக்ரேட் பண்ணி நான் போய்கிட்டே இருக்கேன், கஷ்டங்களை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து வின்டரில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா சம்மரில் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ இன்பத் துன்பம் கலந்தது வாழ்க்கை அப்படின்றத பேர்டு ஏற்றுக்கிறது. மார்க்ஸ் ஹெர் ஸ்மால் விஸ்டம் அப்படின்னா அந்த மேப்பில் இருக்கிற ரிவரையும் ஹில்லையும் பார்த்து எனக்கு ஒரு சின்ன நாலேஜ் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த பேர்டு சொல்கிற மாதிரி போயிட் சொல்கிறாங்க. தென் ஸ்டான்ஸா நம்பர் 9, அண்ட் டார்க்னஸ் ரைசஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் வேலிஸ் அண்ட் த வின்ஸ் பஃபட் ஹெர் வித் தியர் ஹங்கிரி பிரத் அண்ட் த கிரேட் அர்த் with neither grief nor malice receives the tiny burden of her death. So இதுதான் ஒரு கஷ்டமாக, இதை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக வர்றது இந்த ஸ்டான்ஸா தான். அண்ட் டார்க்னஸ் ரைசஸ் ஃப்ரம் த ஈஸ்டர்ன் வேலிஸ், ஈஸ்ட் சைடு இருக்கிற வேலிஸில் டார்க்னஸ் ரைசஸ், கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது ஈஸ்ட் சைடில் இருந்து. அண்ட் த வின்ஸ் பஃபட் ஹெர் வித் தேர் ஹங்கிரி பிரத், அந்த பறவைக்கு ரொம்ப பசிக்குது. பஃபட் அப்படின்னா சிற்றுண்டி அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அங்கேருந்து வர்ற ஸ்மெல்லை பார்த்து இதுக்கு அந்த பசி ரொம்ப அதிகமாகுது, பசியோடு இறக்குற மாதிரி ரொம்ப பசி அதிகமாகுது. என்னால் பறக்கவும் முடியலை, ஒன்றுமே பண்ண முடியல, என்னோடய வாழ்க்கையில் இருக்க அழகான நினைவுகளையும் நான் கஷ்டப்பட்ட நிமிஷங்களையும் நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். அண்ட் த கிரேட் எர்த், இந்த எர்த்து ரொம்ப பெருசு பெரிய எர்த்து, வித் நெய்தர் கிரீஃப் நார் மெலைஸ், நான் வந்து இறந்து போகிறதுனால இந்த உலகத்துக்கு சந்தோஷமும் கிடையாது துக்கமும் கிடையாது. ரிசீவ்ஸ் த டைனி பேர்டன் ஆஃப் ஹர் டெத், நான் இறந்து போனதுனால ஒரு சின்ன வருத்தம் கூட இந்த உலகத்தில் இருக்க யாரும் பட போகிறது கிடையாது, நான் இறந்து போனதை ஒரு சுமையாகவும் யாரும் நினைக்க போகிறது கிடையாது, அவ்வளோதான் என் லைஃப் இவ்வளோதான் அப்படின்னு பேர்டோட லைஃப்பை பற்றி போயிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், மைக்ரேஷனால் ஒரு பேர்டோட கஷ்டங்கள் என்னென்ன, லாஸ்ட் அது இறந்து போகும்போது என்ன சொல்லிட்டு இறந்து போகுது அப்படின்றத இந்த போயம் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். தென் இதில் என்னென்ன தீம்னா ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைக்ரேஷன். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மைக்ரேஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி அது போயிட்டு இருக்கும்போது சில நேரங்கள் அதோட ரிலேஷன்ஸை இறக்கலாம், சிக்கன்ஸ் இறக்கலாம், அதோட பேரண்ட்டை இறக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில மைக்ரேஷன் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குது அப்படின்றது இந்த இதில் தீமாக சொல்கிறாங்க. தென் போஸ்ட் கலோனியலிசம், போஸ்ட் கலோனியலிசம்னா என்ன அப்படின்னா ஒரு வெளிநாட்டுக்காரவங்க நம்ம நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதை தான் போஸ்ட் கலோனியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா நான் சம்மருக்கு ஒரு கண்ட்ரியில் இருப்பேன், வின்டருக்கு ஒரு கண்ட்ரியில் இருப்பேன், சம்மரில் இருக்கும்போது அந்த கண்ட்ரி பீப்புள் என்ன சாப்பிட்றாங்க, அங்கே என்ன ஃப்ரூட்ஸ் எனக்கு கிடைக்கிதோ அதை தான் நான் சாப்பிட முடியும். வின்டருக்கு வந்து கம்ப்ளீட்டாக நான் வேறு மாதிரி இருக்கேன். ஸோ அங்கே வாழ்கிற மக்கள் அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னை நான் மாற்றிக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஒரு ஆன்செஸ்டர் இருக்காங்க, அவங்க சாப்பிட்டதை விடுத்துட்டு நான் இருக்கிற பிளேஸில் மற்ற மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க அந்த நாட்டுக்கு வந்தவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து என்னை நானே மாற்றிக்கிறேன் அப்படின்றத போஸ்ட் கலோனியலிசம். ஓகே, தட்ஸ் ஆல் தி போம். இங்கே 3 லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா யூ கேன் கோ த்ரூ திஸ். சாரி, 4 லிங்க்ஸ் ஐ ஹவ் கிவன். அஸ் யூஷுவல் த லாஸ்ட் 2 இஸ் புக், த லாஸ்ட் 1 இஸ் யுவர் மெட்டீரியல். நெக்ஸ்ட் செஷன் யூ ஆர் கோயிங் டு சி யூனிட் நம்பர் 3, ஷார்ட் ஸ்டோரி models. It will be 4 models, 4 short stories. It will be interesting. Thank you.